இந்த வீடியோவில் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 1 அதை பார்க்க போகிறோம். லெசன் 1 என்ன இருக்குன்னா, ஏர்லி இந்தியா ஃப்ரம் தி பிகினிங் டு த இண்டஸ் சிவிலைசேஷன், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணுன்றதையும் பார்த்துட்டு தான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் சோர்சஸ் இருக்கும். சோர்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது நம்மளுக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இல்லை விலங்குகள் இல்லை பிளான்ட் ஸ்பீஷியஸ் எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கத்தான் சோர்சஸ். ஸோ எந்த வழி மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது, ஹிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழி மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செடிமெண்ட்ஸ், அனிமல் போன்ஸ், ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், போன் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ், அதாவது கல்லில் செய்யப்பட்டது இல்லைன்னா வந்து அனிமல்ஸோடைய போனில் செய்யப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது மூலயமா தான் ஓகே இந்த மாதிரியான அனிமல்ஸ் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதை தான் அனிமல்ஸை வந்துட்டு ஃபௌனல் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிளான்ட்டை வந்துட்டு ஃப்ளோரல் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைட்டோலித்ஸ் அப்படின்னு சொன்னால் பிளான்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த அனிமல் வாழ்ந்தது இல்லைனா வந்து அந்த காலத்து மனுஷங்க என்ன மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஜீன்ஸ், இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு சில எலும்பு கூண்டு இல்லைனா வந்துட்டு போன்ஸ், கையில் இருக்கிறது கால் போன் ஏதாவது ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதோடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வச்சு தான் எந்த காலத்து மனிதர்கள் சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் எந்த காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது அப்படின்றாங்க. ஸோ அந்த காலத்தில் இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜஸ் வந்துட்டு நம்ம எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் அண்ட் டிபோட்டோ பர்மன். ஸோ இந்த லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் வந்துட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா, அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி வந்த காலம் எல்லாமே ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கும் முன்னாடி இருந்தது தான் ஸ்டோன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ்க்கு அப்புறம் வந்தது தான் ப்ரான்ஸ் ஏஜ், ப்ரான்ஸ் ஏஜுக்கு அப்புறமா வந்தது தான் அயன் ஏஜ். ஸோ ஸ்டோன் ஏஜையே வந்துட்டு நம்ம வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா பேலியோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். இதையே வந்து த்ரீயாக பிரிச்சுருக்காங்க, லோவர், மிடில், அப்பர். லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர், மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர், அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்தது தான் மீசோலித்திக், அதாவது மிடில் ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக், லேட்டர் ஸ்டோன் ஏஜ். ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்டோன் ஏஜை இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு அனிமலோ இல்லை பிளான்ட்டோ ஏதோ ஒன்று அதோடைய இடத்துலருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இடத்துல வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய தன்மையே மாறிடும், அதோடைய ஒரிஜினல் தன்மை வந்து மாறிடும், கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் செல்ஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எங்கே வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, பேலியோலித்திக் டூல்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, பல்லாவரம் நியர் சென்னையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட் அப்படின்றவர் 1863 கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு லித்திக் டூல்ஸ். ஸோ லித்திக்னால் தெரியும், ஸ்டோனுன்னு அர்த்தம். ஸோ அது ஸ்டோன் டூல்ஸ் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்தில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு அது அப்படின்னு பார்த்தோன்னா, பேலியோலித்திக் பீரியட்லேயே மூணாக பிரிச்சிருக்காங்க, ஏர்லி, மிடில், லேட், அவுச்சிலியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எங்கே மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் தவிர, வெஸ்டர்ன் காட்ஸ், கோஸ்டல் ஏரியாஸ், நிறைய மழை பெய்யக்கூடிய இடங்கள் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே இந்த அவுச்சிலியன் ட்ரெடிஷன் வந்து காணப்பட்டு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அவுச்சிலியன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஆண்ட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கை கோடாரி அப்படின்றாங்க. சொஹானியன் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணால், பெப்பிள் ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சொனானியன் அப்படின்றது என்னென்னா, சோனான் அப்படின்ற ரிவர் வேலி, அங்கேருந்து கிடைக்கிற இந்த டூல்ஸை தான் நம்ம வந்துட்டு சொனானியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோனன் ரிவர் வேலி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் இருக்குது. இந்த பேலியோலித்திக் பீரியடில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், குடியாத்தம், ஹங்சி வேலி, இசாம்பூர், கர்நாடகா, பிம்பேடுகா, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அனிமல் ஃபாசில்ஸ் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அத்திரம்பாக்கம்ல தான் கிடச்சிருக்கு. பட் அதுவும் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியல நம்மளால். ஹொமினியன் ஃபோசல்ஸும் அங்கே தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் இந்தியாவில் நம்மளுக்கு ஹொமினியன் ஃபோசல்ஸ் நல்லா தெரிஞ்ச மாதிரி கிடைச்சது, வெல் நோன் ஹொமினியன் ஃபோசல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஹத்னோரா, அதாவது ஹோஷங்காபாத், மத்திய பிரதேஷில் உள்ள ஹோஷங்காபாத்தில் தான் கிடச்சிருக்கு. அந்த கிரேனியம் வந்துட்டு எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நர்மதா ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கிரேனியம் பேர். ஸோ இது வந்து ஆர்ச்சேயிக் ஹோமோஸ்பீஷியனாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அனிமல் ஃபாசில்ஸும் நம்மளுக்கு நர்மதா வேலியில் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ எலஃபாஸ், நமாடிக்கஸ்,
அதாவது டஸ்க்கு வச்ச ஒரு எலஃபண்ட், நிறைய பெரிய டஸ்க்கு வச்ச ஒரு எலஃபண்ட், ஸ்டிகோடான் கணேசா, அதுவும் ஒரு எலஃபண்ட் வகையை சார்ந்தது. பாஸ் நமாடிக்கஸ், அது ஒரு வைல்டு கேட்டில். இக்வஸ் நமாடிக்கஸ்ன்றது ஒரு ஹார்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டீத் ஆஃப் இக்வஸ், வாட்டர் பஃபெல்லோ, ஸோ இந்த மாதிரியான ஃபாசில்ஸ், இந்த மாதிரி அனிமல் ஃபாசில்ஸ் வந்து அத்திரம் பார்க்காமல நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இக்வஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு அனிமலுடைய ஜீன். எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஹார்சஸ் ஹேசஸ் அண்ட் ஜீப்ராஸ் இதை வந்து குறிக்கும் அப்படின்றாங்க. அந்த காலத்துடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிம்பேடுகா மத்திய பிரதேஷில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது, குடியாத்தம்லேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிடில் பேலியோலிதிக் கல்ச்சர்த்த பார்க்க போகிறோம். ஸோ ஹோமோ எரெக்டஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. இந்த மிடில் பேலியோலிதிக் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவர் ஹெச்டி சங்காலியா அப்படின்றவர் தான். எங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா, பிரவாரா ரிவர், அதாவது நீவாசா அப்படின்ற இடத்துல பிரவாரா ரிவர் கிட்ட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மிடில் பேலியோலிதிக் வந்து அத்திரம் பாக்கம் அந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்க்ராப்பர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. குரோனாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹோமோ சாப்பியன்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அதாவது 385,000 to 40,000 BCE அந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நியோதெண்ட்ரல்ஸ் வந்துட்டு ஹீரோப்பில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோன்னா, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா எல்லாமே அந்த ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அந்த மாதிரியான சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்பர் பேலியோலிதிக் கல்ச்சர், இது வந்து சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா ரீஜியனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட் எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, பிளேட், போன் டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ், மைக்ரோலித்திக்ஸ், சின்ன சின்ன டூல்ஸ்லாம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சிலிக்கா ரிச் காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சு, அதாவது சிலிக்கா ரிச் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குர்னூல் ஆந்திர பிரதேஷ் இல்லை இருக்கிற கேவில் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் பஹோர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு ஷிரைன், அதாவது ட்ரையாங்குலர் ஸ்டோன் வந்துட்டு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டோனை வந்துட்டு ஷிரைனாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கடவுள் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி தெய்வீகத்தன்மையோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா அதே மாதிரி தான், மெரால் பாவி கர்நாடகா, குர்னூல் கேவ்ஸ் அண்ட் கோதாவரி காணி தெலங்கானாவில், பாகோர் 1, பாகோர் 3 வந்து சன் வேலி ஆஃப் மத்திய பிரதேஷ், பாட்னா மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அப்பர் பேலியோலிதிக் கல்ச்சரை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரிச் ஹெக்ஷெல் வந்து கிடைச்சிருக்கு, எங்கன்னா ஜவால்பூர், ஜவல்புரம் ஆந்திர பிரதேஷ், பாட்னா மகாராஷ்டிரா, பட்டடோம்பா லேனா ஃபெஹென் கேவ் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேவில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிம்பேடாவையும் பாட்னாவையும் தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க இந்த ஆஸ்ட்ரிச் ஷேல் வந்து கிடைச்சிருக்கிறது. இவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க பிம்பேடுகள க்ரீன் கலர் பெயிண்டிங்ஸ் வந்துட்டு க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீசோ கல்ச்சர். மீசோனா மிடில், லித்திக்னா ஸ்டோன். ஸோ மீசோ லித்திக் கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பைஸ்ரா அப்படின்னு பீகார், லங் நாச் குஜராத், பஹோர் 2, சோபானி மண்டோ, சாராய் நஹார், மகாதாஹா. ஸோ இந்த மாதிரி இடம் வந்து உத்தரப்பிரதேசத்துலேயும், சங்கான கல் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கிப்பானா ஹல்லி வந்துட்டு கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி ராக் ஷெல்டர் சைட்ஸ் எங்கே வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மீசோலித்திக், லெஹாக்கியா, பாஹைகோர், அடாம்கார்க், பிம்பேடுகா. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை தெரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது குவாட்டர்னரி பீரியடில் பிளேஸ்டோசீன் எப்போக்கு அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த மாதிரி சாயில்ஸ், தெரி சாயில்ஸ் வந்துட்டு உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேட்டை பற்றி பேசும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், திட்வானா அப்படின்ற ஒரு வெஸ்டர்ன் ராஜஸ்தானில் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் வந்து இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாலைவனம் படிச்சிருக்கிற இடத்துல ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் எக்கனாமி, எக்கனாமி பார்த்தோன்னா டொமஸ்டிகேட்டட், இவங்க வந்துட்டு அனிமல்ஸ் டொமஸ்டிக் கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்று அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேமலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எது மூலிமா தெரியுது அப்படின்னு சொன்னால், கேமல் போன் வந்து கிடச்சிருக்கு காணே இல்லை. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு தெரியுது கேமலை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மகாதாகா அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு ரெண்டு, அதாவது ஆண் பெண் இருவரையும் ஒரே இடத்துல வந்து பரி பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரையும் ஒன்றா பரி பண்ணியிருக்காங்க, அது வந்து மகாதாகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட் அப்படி வந்து பார்த்தோன்னா, சந்திரவாட்டி அப்படின்னு ராஜஸ்தான்லேயும் போன் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பிம்பேடகாலையும் வந்துட்டு
யூஸ் பண்ணி ஜாமெண்ட்ரி டிசைன்ஸோடு அந்த ஹார்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிம்பேடுகா வந்து நம்மளுக்கு தெரியும் போபால் கிட்டே இருக்குது, ரைசன் அண்ட் பஞ்ச்மாரி வந்து மத்திய பிரதேசத்துலேயும், சவுத் மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேசத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சில பெயிண்டிங்ஸ் கிடைக்கப்படுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெமடைட் அண்ட் ஹெமடைட் அதாவது அயன் ரிச் ஸ்டோனும் வந்துட்டு அங்கே வந்து இருந்திருக்கக்கூடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்து மனிதர்கள் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து நியோலித்திக் கல்ச்சர், அதாவது பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த டைமில் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நம்ம டொமஸ்டிகேட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அதிகமாக டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து ப்ரீ கர்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து மெஹகார்க், அங்கே தான் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் உருவானதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ 7000 BC முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வீட் அண்ட் பார்லி வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸையும் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியோலித்திக் பீரியடையே வந்துட்டு த்ரீ கல்ச்சர் பீரியடாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல்ச்சர் பீரியட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7000 to 5500 BCE. அதாவது பாட்ரி அவங்க வந்து யூஸ் பண்ணலனாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 ரோவாக பள்ளம் தோண்டி அதில் வந்துட்டு பார்லி, எமர், ஸோ என்னென்ன விளைவிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செமி நொமேடிக்காக இருந்திருக்காங்க, கொஞ்ச காலம் வந்துட்டு நொமேடிக்காகவும் கொஞ்ச காலத்தில் வந்துட்டு அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் பீரியட் வந்து எந்த டைமில் வருது அப்படின்னு சொன்னால் 5500 to 4800 BCEல வந்து வருது. ஸோ தேர்ட் பீரியட் நம்ம பார்த்தோன்னா 4800 to 3500 BCE. ஸோ இது வந்து 3 கல்ச்சர் பீரியட்ஸ் ஆஃப் நியூலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லாங் ட்ரேட் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாப்பிஸ் லசூயி அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா படாக்ஷான் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த சின்ன விஷயம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அழிய ஆரம்பிச்சிச்சுனா மெச்சூர் ஃபேஸ் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்ததும், அதாவது லாஸ்ட் ஃபேஸ் மெச்சூர் ஃபேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஷ்மீர். காஷ்மீரில் நியோலித்திக் கல்ச்சர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அதிகமான குளிர் டைமில் வந்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டி பிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹவுஸில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புர்சா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நியோலித்திக் கல்ச்சரை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இந்த காலத்தில், அதாவது சிராமிக் அண்ட் ஏ சிராமிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. சிராமிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணது ஒரு காலமாகவும், ஏ சிராமிக் மெட்டீரியல்ஸ் அதாவது சிராமிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு காலமாகவும் பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கர்னீலியன் அதாவது ரெட் மணிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பெயிண்டட் பாட்ரிஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஏஷியா கூட நம்மளுக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு. அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் பயன்படுத்தக்கூடிய லென்டில் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை வந்து நம்மளும் யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். அரப்பன் சிவிலைசேஷன் நடந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் நம்மளுக்கு லென்டில் கிடைச்சிருக்கிறதுனால ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியோலித்திக் கல்ச்சர் வந்து சவுத் இந்தியாவில் எப்படி இருந்திருக்குன்னா ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக பையம்பள்ளியில் வந்து இருந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து நியோலித்திக் கல்ச்சர் வந்து இருந்திருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் நியூலித்திக் கல்ச்சர் எப்படி இருந்துக்குன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சிவிலைசேஷன். ஸோ இந்த சிவிலைசேஷன் வந்து எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சைட் நம்ம கண்டுபிடிச்சது இந்த சிவிலைசேஷனில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரப்பா. ஸோ இதை வந்துட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க, ஏர்லி அரப்பன், மெச்சூர் அரப்பன், லேட் அரப்பன். ஏர்லி அரப்பன் வந்துட்டு 3000 to 2600 BCE, மெச்சூர் அரப்பன் வந்து 2600 to 1900 BCE, லேட் அரப்பன் வந்துட்டு 1900 to 1700 BCE. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம். சார்லஸ் மேசன் அப்படின்றவர் 1826 கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அந்த சைடில் ஒரு ரயில் பாதையை எழுப்பணுன்றதுக்காக அவங்க அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் தான் 1826 சார்லஸ் மேசன் அப்படின்றவர் ஹரப்பா சைட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1831 அம்ரி அப்படின்ற இடத்த வந்து அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ லாகூர் டு முல்தான் ரயில்வே லைனை அமைக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க இதை. இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே கிடைச்ச சீலெல்லாம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐயோடைய ஃபஸ்ட்டு சர்வேவர் வந்துட்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா 3 times விசிட் பண்ணியிருப்பார், 1853, 1856, 1875. ஸோ 3 times வந்துட்டு அந்த சைட்டை விசிட் பண்ணியிருப்பார்.
அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அப்போ உணராமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சர் ஜான் மார்சல் அவர் தான் வந்துட்டு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, அதாவது 1861 ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவர் தான் ஜென்ரல் டைரக்டர் ஜென்ரலாக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்த பிறகு தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் 1940s அப்புறமா யார் வந்துட்டு இதை எக்ஸ்கிவேட் பண்ணியிருப்பாங்க ஹரப்பன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ட்டைமர் வீலர், அவர் தான் வந்துட்டு இந்த ஹரப்பன் சைட்ஸை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க எக்ஸ்கவேட் பண்ணதில் லேட்டஸ்ட்டான சைட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தோலவீரா சைட் தான் வந்து லேட்டஸ்ட்டாக எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியா அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு இருந்திருக்கு. இதோடைய பார்டர்ஸ் வந்து பார்த்தோம், நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் சைடில் வந்துட்டு சுர்காதன் பார்டர் அதாவது பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்குது, அண்ட் நார்த் சைடில் பார்த்தோம்னா சார்த்துகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ரைட் சைடில் அதாவது ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோன்னா அலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது, அண்ட் சவுத் சைடில் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா அதாவது அயமதாபாத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 4 பவுண்ட்ரிஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இயர்லி பிகினிங்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மெஹகார்க் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளான்டு டவுன்ஸ், அரப்பன் வந்துட்டு ஒரு பிளான்டு சிவிலைசேஷனாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அரப்பா சைட் அப்படின்றது வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப்பை இந்தியா இருக்க பஞ்சாப்லேயும் வந்துட்டு அரப்பன் சைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ வந்து சிந்த் பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தோலவீரா அண்ட் லாத்தல் சுர்கோதடா வந்து குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சைட்டை. கலிபங்கன் பனவாலி இது ரெண்டும் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ராஹி கார்ஹி வந்துட்டு ஹரியானாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 மேஜர் சிட்டிஸ்ன்னு தான் சொன்னாங்க, இப்போ பார்த்தோம் 8 மேஜர் சிட்டிஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் ஒரு வார் ஹவுஸ் ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸ் வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் வந்து இருந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேட் பாத் அதுவும் மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேங்க் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நார்த் அண்ட் சவுத் சைடில் படிக்கட் வச்சதாகவும் மற்ற 3 சைடில் வந்துட்டு அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரூம்ஸும் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது வந்து ஃப்ளோர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாட்டர் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிப்சம் மார்ட்டரை போட்டு பிட்டுமின் அப்படின்ற ஒரு திரவத்தை போட்டு அங்கே வந்து வாட்டர் டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டரை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஒரு ஹோல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்சிஸ்டன்ஸ் அண்ட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க வந்து எதை நம்பி இருந்தாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் இவங்க மற்றதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்னால் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட், பாலி, லென்டல், சிக்பி, சீஸ்மி சீட்ஸ், ஸோ இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இவங்க நிறைய விளைவிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து டபுள் க்ராப்பிங் சிஸ்டமை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ளஃப் ஃபீல்டு, இந்த கோடாரி இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னா கலிபங்கன் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உழுத ஏரியாவும் நம்மளுக்கு கலிபங்கனில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வந்து இரிகேஷன் இருந்திருக்கும். அந்த இரிகேஷன் வந்துட்டு என்னென்ன இரிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேனல் அண்ட் வெல் இரிகேஷன் இருந்துச்சு. அவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, கேனல் இரிகேஷன் அண்ட் வெல் இரிகேஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கியோ பொட்டானிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் அந்த காலத்தில் இருந்து அக்ரிகல்ச்சருக்கும் ஹியூமனுக்கும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப், என்விரான்மெண்ட்க்கும் ஹியூமனுக்கும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு படிக்கிறது தான் இந்த ஆர்கியோ பொட்டானிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் அனிமல் என்ன டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க, டாக். நெக்ஸ்ட்டு எதை பண்ணியிருப்பாங்கன்னா கோட், கேட்டில், ஷீப், இது மூணுத்தையும் டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த மக்களுக்கு வந்துட்டு ஹார்ஸ் அப்படின்ற ஒன்று என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த அந்த அரப்பன் கேட்டில் மாடுகளுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜெபு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றத பார்த்தாலும் நிறைய வகையான காப்பர், பிரான்ஸ், கோல்ட், ஷெல் அந்த மாதிரி நிறைய வகையான மெட்டீரியல்ஸ்லாம் ஆகக்கூடிய நிறைய ஜுவல்ஸ் வந்து செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வருது. ஜுவல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கிராஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது வந்து எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா மெசபட்டோமியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த இடத்துல செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷெல், நாகேஸ்வர அண்ட் பாலாகாட் அப்படின்ற இடத்துல வந்து ஷெல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க.
லேப்பிஸ் லசூலி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த மெட்டீரியல் லேப்பிஸ் லசூலி அப்படின்றது வந்து சார்த்துகை, சார்த்துகையை நம்ம எங்கே பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறைய ஆர்னமெண்ட் செஞ்சுருக்காங்க. கார்னீலியன் அப்படின்றது என்னென்னா ரெட் பீட்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த பீட்ஸ் வச்சுட்டு லோத்தல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நிறைய ஜுவல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டிட்டாடைட் அப்படின்றது வந்துட்டு சவுத் ராஜஸ்தானில் நிறைய செஞ்சுருக்காங்க. காப்பர் வச்சு ராஜஸ்தான்லேயும் ஹோமன்லேயும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வந்து இந்த மெட்டீரியல்ஸில் இந்தந்த இடத்துல வச்சு நிறைய கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாட்ரி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பாட்ரியில் வந்து நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு விஷயமாக என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பைப்பிள் லீவ்ஸ், அதாவது ஆலமரத்துடைய இது இலைகளையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மெட்டல்ஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இதில் வச்சு பார்க்குறப்ப பிரான்ஸ் தான் நிறைய அவங்க வச்சு செஞ்சுருக்கனால இந்த பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன அங்கே மெட்டல் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காப்பர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து இவங்க பிரான்ஸை தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க கிராஃப்ட்ஸ்க்கு. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க கிராஃப்ட்க்கெலாம் பிரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலத்து அதாவது இந்தஸ் வலி சிவிலைசேஷன் மக்களுக்கு வந்து அயன் அப்படின்ற ஒரு யூசேஜ் வந்து தெரியவே தெரியாது. அதாவது அயன் அப்படின்ற ஒன்று இருந்ததாக அவங்களுக்கு தெரியலை. ராகரி ஷர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிமெண்டரி ராக், இதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஃபைன் கிரெயின்டு பிளேட்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ராஹரி அப்படின்றது வந்துட்டு ஒரு பிளேஸ் இன் பாகிஸ்தான், அதனால தான் இது வந்துட்டு ராஹரி ஷர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெக்ஸ்டைல் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அதாவது அவங்க துப்பட்டா, அந்த துண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸிங் கேர்ள் அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மொஹஞ்சதாரோவில். அது வந்து மேடப் ஆஃப் காப்பர். ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இவங்க வந்து சுமேரியன், அதாவது ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் இந்த சைட்டெல்லாம் அடங்கக்கூடிய சுமேரியன் கூட்ட தான் அவங்க வந்து ட்ரேடெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல தெரியுது. க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவும் நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது மெசபட்டோமியா அண்ட் அரப்பனுக்கு நடுவில் இருந்த இந்த ட்ரேட் காண்டாக்ட் வந்து க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெலுஹா அப்படின்றத வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டஸ் வேலி இண்டஸ் ரீஜியனை சேர்ந்தது தான் இந்த மெலுஹா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஓமன், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அங்கே ட்ரேட் வந்து நிறைய நம்ம ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் கூடிய சுமேரியன் சைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேட் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே வந்துட்டு ஜார், ஒரு அரப்பன் ஜார் வந்து கிடச்சிருக்கு ஹோமனில். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அங்கேயும் ட்ரேட் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் டைஸ் பீட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மெசபட்டோமியாவில் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து மெசபட்டோமியாவில் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதாவது க்யூபிக்கல் ஷெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸையே இவங்க வந்து அதை ஸ்டாண்டர்டைஸாக மாற்றிருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல முடியுது. அதாவது 1:2:4:8:16:32 அந்த மாதிரி ரேஷியோஸில் தான் இவங்க வெயிட்டை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது பைனரி சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த வரிசையில் தான் இவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் வெயிட், அதாவது இருக்கிறதுலே ஸ்மால் வெயிட் மெஷர், அதாவது 16th ரேஷியோ வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13.63 கிராம்ஸ் அப்படின்றாங்க. ஒரு இன்ச்சுக்கு அவங்க எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப சீல், அதாவது இது என்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து சீல் வைப்போமோ அந்த மாதிரி அவங்க சீல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த சீலை வச்சு தான் இவங்க வந்து குவாலிட்டி, யாரு வந்து நிறைய குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சீலிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கிடைச்ச சீல்ஸ், சீலிங்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப லாங்கஸ்ட்டு டெக்ஸ்ட் என்னவாக இருந்திருக்குன்னா 26 சைன் உடையக்கூடிய ஒரு சீலாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட், முன்னாடியே பார்த்த மாதிரி ஸோ கிங் வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ஆர்னமெண்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ ப்ரீஸ்ட் கிங், அந்த கிங்கை வந்துட்டு சியாட்டைட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. டான்ஸிங் கேர்ளை வந்து காப்பரில் மேக் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டான்ஸிங் கேர்ள் சிலையை வச்சு அவங்க வந்து இன்னொன்று என்ன சொல்ல வராங்க, கன்க்ளூட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேவதாசி அப்படின்ற ஒரு சிஸ்டம் அப்போவே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபெய்த், அவங்களுடைய பிலீஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க யாரை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேச்சரை தான் வழிபட்டாங்க, இயற்கையை தான் அவங்க கடவுளாக வழிபட்டாங்க. ஸோ பைப்பிள் ட்ரீ, ஆலமரத்தை தான் அவங்க கடவுளாக வழிபட்டாங்க. களிமங்கல்ல நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த
யாக குண்டமும் அங்கே தான் கிடச்சிருக்கு. ஃபயர் ஹால்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யாக குண்டமும் அங்கே வந்து கலிபங்கலில் கிடச்சிருக்கு. ஸோ இது மூலிமா அவங்க ரிச்சுவல்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இவங்க மோஸ்ட்டாக வந்து காடஸ் மதர் காடஸை தான் வழிபட்டிருக்காங்க. டெரக்கோட்டா ஃபிகர்ஸில் செஞ்சு களிமண்லாம் செஞ்சு இந்த காடஸை தான் வழிபட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வருது. இவங்க புதைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து புதைப்பாங்களாம். ஸோ அவங்க இறந்துட்ட பிறகும் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்றத அவங்க நம்பியிருக்காங்கன்றதை நம்மளுக்கு இதில் தான் தெரிய வருது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடக்கிறப்ப அது கான்டெம்பரரியாக என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சால்கோலித்திக் கல்ச்சர். ஸோ சால்கோலித்திக் கல்ச்சரும் வந்துட்டு இருந்திருக்கு டெக்கான்லேயும் வெஸ்டர்ன் இந்தியாவிலையும் வந்து இதுக்கு கான்டெம்பரரியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா 1900 அது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன தான் வந்து லேட்டர் ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1900 to 1700 அப்படின்னு படிச்சிருந்தாலும் 1900 அதாவது 1900 இருந்தே அதோடைய டிக்ளைன் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை. நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இது அழிவுக்கான காரணம், பட் இதுதான் அப்படின்றத யாராலையும் கணிச்சு சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சிவிலைசேஷனில் எப்படி வந்து ஃபஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி தமிழ் சிவிலைசேஷன் அதாவது இப்போ நம்ம பண்ணக்கூடிய அகழாய்வில் நம்மளை கண்டுபிடிச்ச அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதோட 11th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் வந்து முடியுது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதே வந்து 6th இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட்டு நான் 6th இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போடுறேன். இதில் எடுத்து நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கவர் ஆகிடும். தேங்க்யூ.